சயின்ஸ் நேவ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர், பயம். நம்ம இந்த பயத்தை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருவோம். ஒன்று வந்து இறப்புனால வரக்கூடிய பயம், இன்னொன்று சொசைட்டி நம்மளை பற்றி என்ன நினச்சிருவோம் இல்லை சொசைட்டி ஆல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படக்கூடிய ஃபியர்ஸ், அதாவது பயம். நம்ம வந்து முதல்ல வந்து டெத்தை பற்றி பார்ப்போம், டெத் லிங்கான ஃபியர்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், உயரத்தை பார்த்தா பயம், எனக்கு வந்து ஆக்ரோஃபோபியா, எனக்கு வந்து மேலே இந்த கீழே விழுந்துட்டோம் பயம், இல்லை விழுவுறப்ப பயம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹேரோஃபோபியா, இந்த மாதிரி நிறைய ஃபோபியா இருக்குது. ஜூ ஃபோபியாங்கிறது ஒரு காமன் டேர்ம், எங்கே பல அனிமல்ஸ்க்கு பல ஜீவராசிகளுக்கு ஒருத்தங்க வந்து இக்னோர் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி அலர்ஜிக்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா டெத்து கீழே தான் வரும். ஏன்னா வந்து டெத்துங்கிற அந்த ஒரு சின்ன பர்டிகுலர் ஏரியா வந்து நிறைய இடத்துக்கு கனெக்ட் ஆகிருக்கு. சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு அகோரமான முகத்தை பார்த்தோம் அப்படின்னா நாயகத்தை அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் ஒரு குழந்தை, இது ஆக்சுவலி ஒரு ரிசர்ச் ஸ்டடி, 2 வருஷத்துக்கு உள்ள இருக்க குழந்தைங்களுக்கு எந்த முகத்தை காட்டினாலும் அது பார்த்துட்டே தான் இருக்குது. இதே 2 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி உருவங்களை காட்டும் பொழுது அதுங்க வந்து அதை பார்க்க மறுக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக நம்ம இந்த மூஞ்சி தான் மனுஷங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிறது கிடையாது. மொதல் 2 வருஷம் வந்து எந்த மாதிரியான முகத்தை பார்க்குறோமோ அதுதான் நார்மல் நினச்சி பிரெயின் செட் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த 2 வருஷம் அதாவது 2 வயசு கழித்து அதுக்கு பொருத்தமே இல்லாத முகங்களை பார்க்கும் பொழுதோ இல்லை அதே ஷேப்பில் ஆனால் டிஸ்டார்ட் ஆகி அதாவது நில குழஞ்சி இருக்கக்கூடிய முகங்களை பார்க்கும் பொழுதோ அந்த குழந்தைங்க அதை பார்க்க மறுக்குது. இதில் அதாவது 2 வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் அதாவது அப்நார்மல் வழக்கத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாது, அதாவது நம்மளால் தடுக்கிறதுக்கு நம்மளால் எதுவுமே யோசிக்க முடியாது. ஒரு விஷயம் டோட்டலாக நம்ம வந்து இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பண்ணல அப்படின்னா நம்ம பிரெயின் என்ன நினைக்கணும் அதுலேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது, அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு நம்மளுக்கு டெத்துக்கு லீடாகும், நம்மளால் அந்த இடத்துல சர்வைவ் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு தாட் இருக்காங்க. ஸோ முதல்ல இந்த ஃபியர் வந்து எங்கேருந்து தான் வருதுன்னா கண்டிப்பாக எல்லோரும் என்ன நினைப்போம், யோசிக்கிறது எல்லாமே நம்ம மூளை தான், கண்டிப்பாக மூளையிலேருந்து தான் அந்த பயங்கள் வருது. பர்ஃபெக்டாக இந்த மூளையில் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரல் லோப். டெம்பரல் லோப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நடுமூலையில் இருக்குது, அதாவது மிட் பிரெயின். அந்த இடத்துல அமிக்டலான்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது, குறிப்பிட்ட சுரப்பின்னு கூட சொல்லலாம் கிளாண்டு. அந்த அமிக்டலா என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எமோஷனல் அர்ஜஸ் நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிற சென்டர் அதுதான் வச்சுக்கோங்களேன். அந்த அமிக்டலாவால் அட்ரினல் கிளாண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணி அட்ரினலைன் ரஷ்ஷை உருவாக்க முடியும். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த அட்ரினலைன் வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹார்மோனை தூண்டுறதுக்கு பிரெயின்லேருந்து சில ஹார்மோன்ஸ் போகணும், அதை ஆக்டிவேட் பண்ண. ஸோ இந்த அட்ரினலின் ரஷ்ஷுங்கிறத உருவாக்குறது பார்த்திங்கன்னா இந்த அமிக்டலாவுடைய ஒரு வேலை. அமிக்டலா மட்டும் இதை பண்ணலை, நிறைய விஷயம் பண்ணுது, பட் ஸ்டில் அமிக்டலா வந்து இந்த மாதிரி எமோஷனல் விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இதுதான் முக்கியமாகவும் பண்ணுது. இந்த அமிக்டலா வந்து இந்த ஃபியரை இந்த மாதிரி மேப் பண்ணியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, டெத்து, சர்வைபிலிட்டி, லோன்லினஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடிய டெத்தை கம்பேர் பண்ணி அதை வந்து எப்படியெல்லாம் முடியுமோ அந்த மாதிரிலாம் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஃபியருங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகுது. ஸோ அந்த ஃபியருங்கிற விஷயம் வந்து அப்போ அந்த அமிக்டலா இல்லைன்னா இருக்காது தானே, கரெக்ட். முக்காவாசி, காவாசி என்னங்கிறது நீங்கள் அடுத்து நான் சொல்லுவேன். ஒரு உமன் இருக்காங்க, அந்த உமன் பேர் பார்த்தீங்கன்னா SM046, அவங்க ப்ராப்பரான நேம் இல்லைனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேன், இவங்களால் எந்த ஃபியரையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இவங்களுக்கு பிறப்புலேயே அமிக்டலாவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான டிசீஸ் வந்து எங்களுக்கு அட்டாக் இருக்கு, ரிசஸிவ் ஜெனட்டிக் டிஸார்டர். இந்த ரிசஸிவ் ஜெனட்டிக் டிஸார்டரில் குறிப்பாக ஒரு டிசீஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா UWD அப்படின்னு சொல்கிறாங்க. UWD அப்படின்னா என்னென்னா உட் பேக் வெயிட் டிசீஸ். இந்த உட் பேக் வெயிட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, இதை கண்டுபிடிச்ச இல்லை இதை டிஸ்கவர் பண்ண 2 பயாலஜிஸ்ட் இல்லை சயின்டிஸ்ட் நேம் என்ன கூப்பிட்டுங்க, அவங்களோட பேர் எவ்ரிக் உட் பேக், அடுத்து வந்து கெமிலோ வெயிட். இவங்க 2 பேர் தான். ஸோ இந்த இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இதை 1908 கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து அதாவது ப்ரொப்போஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது, இதெல்லாம் சிம்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் தெரியல. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ 1928 அதாவது 20 வருஷம் நினைக்கிறேன், எஸ் கண்டிப்பாக 20 வருஷம் லைஃப் பண்ணிக்கிட்டா 20 வருஷம் கழிச்சு அவங்க கொடுக்குறாங்க. இது சொல்லி அடுத்து 1994 பார்த்தீங்கன்னா இந்த உமன் எஸ்எம்
046 இந்த உமன் வந்து அமெரிக்கன் லேடி. இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த சிம்டமோட. இந்த சிம்டம் இருக்கிற இவங்க ஒரு மூவி தேட்டரில் ரொம்ப ஹாரர் ஃபிலிமை போட்டு அவங்க மட்டும் தனியாக அந்த மூவி தேட்டரில் உட்கார வச்சு கண்டினியூஸாக ஃபிலிம் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா அவங்க கண்ணை கட்டி அவங்களுக்கு வந்து ஸ்பைடர்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க மேலே விட்டு அவங்களுக்கு பயவருதுன்னு பார்க்குறது. இல்லை ஒரு ஒரு அனிமல், அந்த அனிமல் வந்து கண்ட்ரோல்டு அனிமல், பட் ஸ்டில் அந்த அனிமல் வந்து டேஞ்சர் கொடுக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக ஒருத்தவங்க விட்டு அவங்களுக்கு அந்த அர்ஜ் ஆகும். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகலை, ஏன்னா அவங்களுடைய பிரெயினில் வந்து அமிக்டலா இல்லை. சரி, எப்படி உங்களுக்கு அந்த அமிக்டலா இல்லை? இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். இந்த ஜெனட்டிக் டிஸார்டரால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இந்த கால்சியம்னு சொல்லக்கூடிய அந்த மினரல் வந்து போனில் போய் தான் உட்காரணும், கரெக்டாக அதுதான் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக சாஃப்ட் டிஷ்யூவில் போய் உட்காந்து என்ன ஆகும், அந்த சாஃப்ட் டிஷ்யூ என்ன ஆகும், ஹார்ட் ஆகும், ஹார்ட் ஆகி டீஜெனரேட் ஆகும், டீஜெனரேட் ஆகி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகாது. அதே மாதிரி தான் அமிக்டலாவும் மாறுது. இது ரெண்டு டைப்பாக மாறுது. ஒன்று வந்து பிறக்கும் பொழுதே அது டீஜெனரேட் ஆகிடுது, அதாவது உருவாகும், ஆனால் அதுக்கப்புறம் அதை சிதைந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கால்சிஃபிகேஷன். இந்த கால்சிஃபிகேஷன் ப்ராசஸில் அந்த அமிக்டலா ஹார்ட் ஆகி அது டியூமர் கிடையாது, பட் ஆனால் அது ஃபங்க்ஷன்லெஸ். அந்த இடம் வந்து எங்கேயும் பெருசெல்லாம் ஆகாது, பட் ஸ்டில் அது ஹார்ட் ஆயிடும். ஸோ வந்து ஃபங்க்ஷன்லெஸ் இந்த மாதிரி ஆகும்பொழுது அமிக்டலா ஃபங்க்ஷன் போயிடும். அவங்களால வந்து சரி இந்த மாதிரிலாம் போகும்பொழுது அவங்களால எமோஷன்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அதான் சொல்லாதான் எமோஷன் சென்டர். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் லாங் டேர்ம் மெமரியில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எமோஷன்ஸ் யூஸ் ஆகும். கரெக்டாக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டை வந்து திடீர்னு ஒரு லாரி அடிக்குது, சும்மா பேச்சு சொல்கிறோம் கைஸ் நினச்சி பாருங்க, அடிக்குது. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு தாட் வரும்ல, அந்த இமேஜ் வந்து உங்கள் மனசில் பதிஞ்சிடும். ஏன்னா அது உங்களுடைய எமோஷனல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிலேட் ஆன ஒருத்தவங்க வந்து அந்த டைமில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறாங்க, அதை உங்களால் மறக்கவே முடியாது. லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஏன்னா எமோஷ்னலி யுவர் ஷார்ட், ஐ மீன் ஷார்ட், ஐ மீன் அந்த டைமில் உங்களுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து மெமரியில் பதிஞ்சிடும். அதை பதிவு பண்ண வைக்க கூடிய ஒரு கிளாண்ட் தான் பார்த்தீங்கன்னா அமிக்டலா, அது கண்டிப்பாக அது பண்ணிடும். அதனால தான் நம்ம நிறைய விஷயமா இருப்போம். ஆனால் அந்த சில விஷயங்கள் எமோஷனலாக ரொம்ப எக்ஸைட்டான விஷயங்களை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஃபெயிலியர்ஸும் இருக்கும், சக்ஸஸும் இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த அமிக்டலா இல்லாதனால அவங்களால் இது பண்ண முடியல. சொசைட்டி கூட அவங்களால ஒன்றி போக முடியாது. ஏன்னா அவங்களால சோஷியல் க்ளூஸ், அதாவது சமூகத்தில் வந்து ஒருத்தங்க ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு கஷ்டம். அவங்களால மிமிக் பண்ண முடியும். பேசிக்காக இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்லாம் செஞ்சு இவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இவங்க எதுக்குமே வந்து அசைய மாட்டேங்கிறாங்க. ஆனால் கடைசியில் அந்த முக்காவாசி சொல்லிட்டு காலே கால்வாசின்னு ஒரு எச்சம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் எதை வேணாலும் அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக நம்மளால் மாற்ற முடியுங்கிறதுக்கு ரிசர்ச் எவிடன்ஸ் இருக்குது. இதை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வி சாஸ்ன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது, அங்கே போயிட்டு ஃபியர்னு போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி ஃபுல் டாக்குமெண்ட்ரி வரும். அதை படித்தீங்கன்னா நல்லா மண்டலேறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அடுத்து அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய அவங்க நம்ம சாதாரணமாக போயிருந்து ஆக்சிஜன் 21% ஆக்சிஜன் இருக்குது கரெக்டாக அதனுடைய அட்மாஸ்பியரில். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கார்பன் டை ஆக்சைடோட ப்ரொபோர்ஷனிட்டி அதிகமாக வச்சு அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்க சஃபகேட் ஆகுங்க. கரெக்டாக அப்படி சஃபகேட் ஆகிறப்போ அவங்களுக்கு ஃபியர் வந்துருக்கு ஃபைனல். ஏன்னா அது வந்து கடைசி சைன், நீங்கள் சாவ புரியுங்கிறது. உங்கள் பாடி ஃபுல்லாக வந்து உங்களுடைய செல் இறக்கும்போது ஏகப்பட்ட சிக்னல்ஸ், ஏகப்பட்ட மெக்கானிசம்ஸ் இருக்கும். நம்ம பாடியில் என்றைக்குமே ஒரே ஒரு விஷயத்துக்கு ஒரு மெக்கானிசம்ங்கிற டைப் கிடையாது. ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம்ஸ் இருக்குது. அது ஏதோ ஒரு மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு அட்ரினலின் ரஷ் வந்துச்சு, இல்லைன்னா நம்ம பிரெயினில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபியர் வரும். இந்த ஃபியர் வந்து மெயினாக பார்த்தா ஃப்ரெண்டல் கார்டெக்ஸால் வந்து கட்டுப்படுத்தப்படுதுங்கிறது சில ஸ்டடிஸ் சொல்லு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா கைஸ், இது ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக், ரொம்ப சிம்பிளான இன்ஃபர்மேஷன்ஸ். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பயம் இருந்துச்சுன்னா ட்ரை டு ஓவர் கம் இட். ஹாய் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா வரும். அவ்வளோதான் கைஸ், சீஸ்.